தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தொடர்ந்து இரண்டாவது வாரமாக ஞாயிறு ஒரு நாள் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது முழு ஊரடங்கில் அத்தியாவசிய சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு கடந்த ஆறாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது கடந்த வாரம் ஞாயிறு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாவது வாரமாக தமிழகத்தில் ஞாயிறு ஒரு நாள் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது நேற்றிரவு பத்து மணிக்கு அமலுக்கு வந்த ஊரடங்கு நாளை காலை ஐந்து மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய முழு ஊரடங்கில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மருத்துவ சேவைகள் மருந்தகங்கள் பால் விநியோகத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம்கள் சரக்கு வாகன போக்குவரத்து பெட்ரோல் பங்குகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உணவகங்களில் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உணவு டெலிவரி செய்யும் வணிக நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவகங்களும் தங்களின் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று உணவு டெலிவரி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மருந்து மற்றும் பால் டெலிவரி செய்ய மின் வணிக நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது முழு ஊரடங்கின் போது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைப்புதலை காண்பித்துவிட்டு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புறநகர் மின்சார ரயில்களை தவிர்த்து பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் உள்ளிட்ட பிற பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விமானம் ரயில் பேருந்து நிலையங்களுக்கு செல்ல பயண சீட்டுடன் சொந்த மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முழு ஊரடங்கின் போது அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை